ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் இருக்க கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மதுரைக்கு போக போகிறோம் பஸ்ஸில். ஸோ டைரெக்டாக கோழிக்கோடுலேருந்து மதுரைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான், அதுவும் வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. மதுரை ட்ரெயினே கிடையாது நம்மளோட கோழிக்கோடுலேருந்து மதுரைக்கு. ஸோ அதனால் நம்ம கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து தான் மதுரை ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறது பார்த்தீங்கன்னா மேங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற இன்டர்சிட்டி எஸ்பு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 கோழிக்கோடுக்கு ரீச் ஆகுது. ஸோ அங்கேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:30 வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகுது. இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினை பற்றி தான் அப்லோட் பண்ண போகிறேன் நம்மளோட வீடியோவில். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து பிஃபோராகவே கோழிக்கோடு ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகிற சுவர்ண ஜெயந்தி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து கோழிக்கோடுலேருந்து டிபேச்சர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வண்டியோட பெட்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ஹெச்பி கோச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக உள்ளே வந்து ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் இருக்குங்க, ஏசிக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. மேங்களூர்லேருந்து காலைல 11 மணிக்கு எடுத்து கோழிக்கோடுக்கு 2:20 இருக்கும், கோயம்புத்தூருக்கு 6:30 ரீச் ஆகும் சொல்லி மேப்பில் போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஃப்ரெண்ட்லி அண்ட்ரஸர் நிறையாவே இருக்குங்க, ஒரு 7-8 அண்ட்ரஸர் இருக்கும். பட் கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். இந்த ட்ரெயினில் வண்டியோட ஸ்பீடு 110 கூட போகலை, 105 தான் இருந்தது ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 103 தான் நான் ட்ராவல் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட ட்ரெயின் சோரனூர் ஜங்ஷன்லேருந்து டிபேச்சர் ஆயிடுச்சு. சோரனூர் ஜங்ஷன்லேருந்து இந்த இப்போ நீங்கள் ரூட் பார்க்குறீங்கன்னா நேராக ஒரு வீ ட்ராக் தெரியுதுன்னா அந்த ட்ராக் வந்து திருவனந்தபுரம் ஜங்ஷன் போகிறது. ஸோ கேரளா, சவுத்து கேரளா போகிற ரூட்டுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சோரனூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு கட் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடு கட் ஆனோடனே ஓட்டப்பாளையம், பாலக்காடு, கோயம்புத்தூர் ரூட்டுங்க. ஸோ சோரனூர்லேருந்து ரெண்டு ரூட் பிரியுது, அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேங்களூர் சென்ட்ரலேருந்து கோயம்புத்தூர் போகிற இந்த சிட்டியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓட்டப்பாளங்கிற ஏரியாவுக்கு வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து அட்ரஸ்ஸாக பாலக்காடு, அடுத்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 6:20 டைம் போட்டிருக்கு. ஆனால் ட்ரெயின் 5:00 ரீச் ஆகிற மாதிரி ஆப்பில் காமிக்குது. நம்ம கோழிக்கோடு ட்ராவல் பண்ணாலும் வெறும் 4 ஸ்டாப் தான். ஸோ 5 ஸ்டாப் தான் இந்த ஓட்டப்பாளம். 4 ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திரூர், அப்புறம் ஷோர்னு ரெண்டு ஜங்ஷன் தான். ரெண்டு பேர் தெரில. இப்போ வந்து ஓட்டப்பாளம் வண்டி கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷன் தான். ஸோ பாலக்காடுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ரீச் ஆகும். இன்னும் ரெண்டு ஸ்டாப் தான் இருக்கு, எப்படின்னு பார்ப்போம். Thank you.
ரீச் ஆகிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் டு பாலக்காடு கேப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம வியூஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டு பாலக்காடு ட்ராவல் பண்ணும்போது பகலில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ கேரளாவுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணும்போது வியூஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நான் வரும்போது கிளைமேட் பார்த்தீங்கன்னா மலை மேகமாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ராவல் பண்ணி பாருங்கள். ட்ரெயினில் மேங்களூர்ல இருந்து காலை 11 மணிக்கு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 எங்களுக்கு ரீச் ஆச்சு, பிஃபோராகவே ரீச் ஆச்சு. பட் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டி வந்துருச்சு. ஸோ அதான் ப்ளஸ், ஏன்னா ஸ்டாப்பிங் கம்மி, டைமிங் கூட இருக்குன்னு நினச்சேன். அதனால் 5:45 ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சா வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.